பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சோம். இப்ப வந்து நெட்வொர்க் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு விஷயத்தை யோசிச்சோம். இன்னொரு நிறைய பேர் வந்து போன ட்ரெயின்ல நான் பாத்திருக்கேன், சார் சொன்ன விஷயங்களை வந்து சரியான முறையில எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு கிளாஸ்ல வந்து எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அப்படி சூழ்நிலையில ஒரு மேக்ஸ் வாத்தியார் வந்தாரு. ஒரு மேக்ஸ் வாத்தியார் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம், டீச்சர் நீங்க வந்து ஒரு பசங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான செல்லத்தை கொடுத்துருக்கீங்க, பசங்க வந்து சரியான முறையில இல்ல அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கு. அந்த மேக்ஸ் சொன்ன தகவல், ஒரு மேக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 கிலோமீட்டர் உள்ள தூரத்தை 20 ஆட்கள் 20 நாள்ல போட்டு முடிச்சாங்கன்னா, அதே ரோடு 5 கிலோமீட்டர் உள்ள தூரத்தை 10 ஆட்கள் எத்தனை நாட்கள்ல போட்டு முடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன், கேள்வி சரிதானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உங்க மாணவர்கள் என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாரு, இது வந்து தேவையில்லாத வேலை, அரசாங்கத்துக்கு தேவையில்லாத செலவு. ஏற்கனவே ஒருத்த ரோடு போட்டுக்கா அந்த ரோட ஏற்கனவே 10 பேர் சேர்ந்து போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சோ சொல்ற விஷயங்கள் சொல்ற கேள்விகளை சரியான முறையில புரிஞ்சுக்கணும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, உடனே அந்த தமிழ் வாத்தியார் சொன்ன தமிழ் டீச்சர் நான் என்ன சொன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்களுக்காவது பரவாயில்ல, 10 ஏற்கனவே போட்ட ரோடு இது ஒரு அனாசிய செலவுன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி ஒரு குறிப்பு எழுதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா எழுதியிருந்தான், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 3 பேர் நல்ல நண்பர் தான் எழுதியிருந்தான். அதுக்கு நான் உடனே ஆசிரியரை கூப்பிட்டு நான் சொன்னேன், பசங்களை கூப்பிட்டு சொன்னேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 3 பேர் கிடையாதுப்பா, அவங்க ஒரே ஒரு ஆள் தான், அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொன்னேன். உடனே அந்த பையன் ஓடு ஒரே அழுவேன். நான் கேட்டேன், ஏன்பா ஒரு விஷயத்துக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா தெரிஞ்சுக்கிட்டேனா, நான் அதை தப்பு கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தப்பா கேட்டறீங்க அப்படின்றதுக்காக இல்ல, ஆனா சத்தியமா நீங்க பேப்பரை படிச்சு பார்த்து திருத்துவீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பதில் சொன்னான். சோ இதை எதுக்கு நம்ம சொல்ல வரேன்னா, சார் வந்து இந்த பிசினஸ் பத்தி YouTube 14 அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்புகளையும் சரியான முறையில பயன்படுத்தணும். அதனால அதுக்காகதான் உங்ககிட்ட ஃபீட்பேக்ன்ற ஒரு விஷயத்தையும் நாங்க கேட்கறோம். சோ யார் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்காது, இதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு இருக்காது கேட்கறோம். யாரெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ ஃபுல்லுத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை நீங்க சொல்லலாம். யார் சொல்ல வரீங்க, யார் வேணாலும் வந்து சொல்லலாம். செங்கம் பக்கத்துல முன்னூர் கிராமத்துல இருந்து வரேன். நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கச்சப்படி இருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அந்த அளவுக்கு எந்த விதமாவும் பெரிய அளவுக்கு பிசினஸ் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் என் மனசுக்குள்ள தோண்டிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னும் ஒரு 1 மந்த்ல என்னால முடிஞ்ச ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேரையாவது ஜாயின் பண்ண வைக்கணும்னு முயற்சி பண்ணி கண்டிப்பா முடிக்கிறேன். என்னுடைய உரிமை